அவரும் நல்ல ஆசை பெற்றுக் கொண்டு பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக விளையக்கூடிய எம்பாட்டி மகா ஆலட்சியம் தந்துவிட்டு அவரிடம் நல்ல ஆசை பெற்றுக் கொண்டு நேராக கையில் சென்று சிவபெருமானை கண்டு நல்ல ஆசை பெற்றுக் கொண்டு ஆதிசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி குடல் சக்தி குண்டரணி சக்தியில் பற்றக்கூடிய உலகையாலும் அன்னையாதிபரா சக்தியை தந்துவிட்டு அவரிடம் நல்ல ஆசை பெற்றுக் கொண்டு நேராக இப்புலகம் வந்து சேர்ந்த நாராயணா நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக செய்யாது போனால் எனது தசரகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடித்து அண்ணன் தக்கனிட்ட சாபம் அத்தாபத்திற்கேற்ப கழகம் எங்கே கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கின்ற வழியில் அருமையான இடம் பெருமையான இடம் இடத்தை நோக்கி வந்த ஆளும் கூட கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்று வாழ்க்க போனால் அழகும் பவிழவும் அந்நிய வயிற்றிலே பிறந்தவும் கோயத்தனும் அள்ளக்குணமரிய மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த செல்வ கண்டியை சொல்வதால் நிச்சயமாக கழகம் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தால் எப்படி சொல்லலாம் என்றால் ஓராணை கன்றையும் உமையால் திருமகனையும் ஓராணை கற்பகத்தையும் பேணினார் மாறாத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் Thank you.
என்றால் பூபால ராகத்தில்
மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நடத்த மிக சிறந்த ஒரு இடம் அப்படிங்கிறோம். அப்படிதானே இப்பேற்பட்ட இடத்தில் பாடலாம் என்றால் தர்மாவதி ராகத்தில் இளஞ்சோடையும் பூத்ததா என்ன ஜாடம் வண்ண கோளம் ஒரு பூத்தாட்ட சில மேகங்கள் இளஞ்சோடை பூத்ததா
பாடம் பண்ணக்கோடம் ஒரு அருமையான இடத்தில் இப்படிதான் பாடலை பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட நான் கல்வி செல்வம் வீரம் உலகத்தில் சிறந்தது என்றார்கள். ஆனால் கல்வி செல்வம் வீரம் இதை விட உலகத்தில் சிறந்தது இது அப்படின்னா காதல் என்னன்னு ஆமா என்ன காரணம் உனக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாயோ ஒரு தந்தையோ இறந்துட்டோம் அப்படின்னா ஒரு காதலன் அதாவது ஒரு பையங்க இந்த மாதிரி பையன் ஒரு தாயோ ஒரு தந்தையோ இறந்துட்டார்கள் என்றால் கூட இறப்பதல்ல இல்ல அதே போல ஒரு தங்கச்சியோ ஒரு அண்ணனும் ஒரு தம்பியோ இறந்து விட்டால் கூட இறப்பதல்ல. ஆனா ஒரு காதலன் ஒரு பையன் நான் அதாவது அவர் காதலிச்ச பெண்ணை இழந்துட்டார் அப்படின்னா உடனே இவர் இறந்து போயிருவாரு. அதுதான் காதல். காதலுக்கு சக்தி உலகத்துல காதலுக்கு மருந்தே கிடையாதுங்க. அதான் காதலில் விழுந்த மனமும் கரையில் விழுந்த இலையும் ஒன்று. எந்த கரையில நதிக்கரையில் அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய இலையும் ஒன்று இரண்டும் கரை சேரும் வரை தத்தளித்துக் கொண்டே இருக்கமும். அதே போல காதலை பற்றி பாடலாம் என்றால் கண்மணி நின்று காரணம் சொல்லு கண்மணி நின்று காரணம் சொல்லு காதல் நிலவே கோபமா நடந்ததை நினைத்து எங்கிடமே காதலை நினைத்தா ஆகுமா கண்களில் இருந்து காதலினை உலகில் காதல் தான் பெருசுன்னு ஒரு கவிஞன் சொன்னான். ஆனா அதை விட உலகில்
தாய்தான் பிரது என்று யார் சொன்னது? திருவள்ளுவர் சொல்கிறார். இன்ற பொழுதிலும் பிரதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் ஒரு தயாகப்பட்டவள். ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து ஈ கிடைக்காமல் எறும்பு கிடைக்காமல் மார் மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்க்கிறாள். இதற்காக தன்னுடைய மகன் ஒரு கவிஞன், ஒரு புலவன், ஒரு பாடகன், ஒரு மருத்துவர் என்று மற்றவர்கள் போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரு கரத்தால் ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்கிறாள். ஆனால் அந்த குழந்தையாகப்பட்டது பிறந்து வளர்ந்து கல்வி ஞானங்கள் பெற்று அவனுக்கென்று ஒரு மனைவியை தேடி அந்த மனைவிக்கென்று இரண்டு மூன்று பிள்ளைகளை பெற்று நாம் உண்டு நம் பிள்ளை கொண்டு கட்டிய மனைவி உண்டு என்று பெற்ற தாயை கவனிக்காமல் போனால் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் மோட்சம் கிடைக்காதே என்ற ஒரு காரணத்தால் இதைத்தான் திருவள்ளுவர் இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார் என்று மறக்க போனால் இந்த தாயை பற்றி பாடலாம் என்றார். உத்தமணி நாண்டா உத்தமணி நாண்டா உத்தமணி
எடுத்துரைத்தாலும் கூட. ஏன்னா உலகத்துல கல்வி செல்வம் பாருங்க, இதுல பணம் தாங்க முதல்ல முக்கியம், கல்வி செல்வம் வீரம், இதுல செல்வம் இதுதான் உலகத்துல முக்கியம். ஏன்னா பணம் இல்லை என்றால் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்துல எது பெருசு அப்படின்னா பணம் தான். பணம் இல்லை என்றால் அவர் பிணத்திற்கு சமம் ஆவார். உலகத்தில் பணம் தான் பெரிது என்று பாட போனால் மாணிக்க கள்ளாகுமா, களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா, கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா, களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா,
நன்றி நன்றி நன்றி. ஆகிய அருமையான இடத்தில் வாடலாம் என்று பாடிக்கொண்டிருந்தாலும் கூட பூபதி ராஜா உள்ள மிக தம்பி பாலமணவர்களுக்கு 50 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி தொடர்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். Thank you.
என்று பார்த்தால் அந்த மிகுந்த தேவன் பார்க்கலாம்.